ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுன்னு சார் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எய்தர் ஹெட் டு டோ இல்லைனா டோ டு ஹெட் பண்ணணும் எக்ஸசைஸ். திஸ் இஸ் தி ஆர்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டோ டு ஹெட் பண்ண போறோம். நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ். ஸோ இதுக்கு என்ன நீங்க பண்ணணும்னா, உங்களோட டோ அந்த ஃப்ளோர்ல வச்சுட்டு உங்களோட ஹீல கிளாக் வைஸ் 10 times சுத்தணும். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 10 times ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க உங்களோட லெஃப்ட் லெக்லயும் பண்ணணும், கிளாக் வைஸ் 10 times அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ் 10 times. ஸோ அடுத்து நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஸோ ஸ்குவாட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன பொசிஷன், லெக் வந்து ஷோல்டர் விட்டு, நீ வந்து நாட் கிராசிங் டோ லைன். ஸோ ஸ்குவாட்ஸ் நீங்க ஒரு 15 reps பண்ணலாம். ஸோ ஸ்குவாட்ஸ் நீங்க ஒரு 15 reps பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சைட் ஸ்குவாட்ஸ். ஸோ அதுக்கு நீங்க கையை கீழே வச்சு பண்ணலாம், இல்லைன்னா நீங்க இப்படி நேரா நின்று பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கையை கீழே வச்சு சொல்லித்தரேன். ஸோ ரெண்டு கையுமே கீழே வச்சுட்டு நீங்க ரைட் ஹேண்ட் சைட் உட்காருங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இது பண்ணும்போது நீங்க ஆல்வேஸ் யூ ஹாவ் டு என்ஷூர் உங்களோட ஹிப் வந்து லெக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இது ஒரு 10 reps பண்ணுங்க. ஸோ அதை முடிச்சிட அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா லஞ்சஸ், ஃபார்வர்ட் லஞ்சஸ் ஒரு 10 reps பண்ணலாம். 1, 2, 3, 4. ஸோ இது மாதிரி ஒரு 10 reps பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஸ்ட்ரிங்ல இருந்து அப்பர் பேக் வரைக்கும் பண்ணுவோம். ஸோ லெக் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இதுல நீங்க 10 reps பண்ணணும். 1, 2, 3, 4, 5. ஜஸ்ட் நான் இப்போ 5 reps தான் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்க இது மாதிரி 10 reps பண்ணணும். 1. ஸோ அடுத்து இது 10 reps பண்ணிட்டு அப்புறம் உங்களோட அடுத்த லெக்கிங் ஸ்விட்ச் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ட்மில் பண்ண போறோம். லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆமா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பென் பண்ணிட்டு ஹிப்பு இப்படி மடக்க கூடாது, ஹிப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்பர் பேக். அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி எல்லா லெக்கையும் தொடணும். ஸோ இது ஒரு 20 reps பண்ணலாம். ஐ மீன் டச்சிங் போத் ஃபீட்ஸ் 1 rep. ஸோ அது மாதிரி 20 பண்ணீங்கன்னா இது 10 reps ஆகிடும். ஸோ அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்ம்ஸ் இது மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், ஐ மீன் ஸ்விங் பண்ணலாம் சைட்ல. ஸோ இது வந்து உங்க பெக்டோரலைஸ் ஸ்ட்ரெஸ் மசில்க்கு நல்ல வார்ம் அப்பா இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு ஐ மீன் இதை 20 reps முடிச்சுட்டு நீங்க ஆர்ம் ரொட்டேஷன் பண்ணலாம். ஆர்ம் ரொட்டேஷன் ஃபார்வர்ட் 10 reps அண்ட் தென் ரிவர்ஸ் 10 reps. ஸோ இதை முடிச்சிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா நெக் ரொட்டேஷன். நெக் ரொட்டேஷன்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஃபுல் ரொட்டேஷன் பண்றது. ஃபுல் ரொட்டேஷன் பண்றது ஆக்சுவலா நெக் ஐ மீன் அந்த சர்வைக்கல் போனுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஹாஃப் நெக் ரொட்டேஷன் பண்ணணும், பேக் சைட்ல 10 reps இது மாதிரி. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ல டவுன்வர்ட்ல ஃபேசிங்ல ஒரு 10 reps. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 jumping jacks. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் இல்லைன்னா வேறு எதாவது ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி இப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ இந்த மொபிலிட்டி எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 minutes ஆன் த ஸ்பாட் ஜாகிங்கோ இல்லைன்னா வெளியில் உங்களால் ஓட முடியும்னா ஒரு 5 minutes ஜாகிங் போயிட்டு வாங்க. ஸோ இதுதான் டைனமிக் ஸ்ட்ரெச்சிங், டைனமிக் ஒர்க் அவுட் தான். எப்பவுமே நீங்கள் உங்களோட ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு ஆகட்டும் சரி, வேறு எந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஆகட்டும் சரி, அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் ஃபார் பெட்டர் இன்ஜுரி ப்ரிவென்ஷன். சீ யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.